ஒரு அழகான காலை நேரம் கௌதம புத்தர் அவருடைய சீடர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே தினமும் காலையில் எழுந்த உடனே எல்லா சீடர்கள்கிட்டமே கலந்துரையாடுவார். இது வழக்கமாக நடக்கிறது தான். அன்னைக்கு எப்பவும் போல எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது ஒவ்வொரு சீடர்களுமே அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா சந்தேகங்களுமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரொம்ப தெள்ள தெளிவான விளக்கத்தை கௌதம புத்தர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு ஒரு சீடர் எழுந்து, பெருமானே, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கீங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, வாழ்க்கையை பற்றின எந்த ஒரு கவலையுமே இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ திடீர்னு நீங்கள் இல்லாத அந்த சமயத்தில் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நாங்கள் வழி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை கௌதம புத்தர்கிட்ட கேட்குறாரு. இந்த கேள்வியை கேட்ட உடனே கௌதம புத்தர் ஒரு புன்சிரிப்போட பேச ஆரம்பிக்கிறாரு. சரிப்பா, உட்கார, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கப்பா, நான் இந்த கேள்விக்கான பதிலை சொல்லணும் அப்படின்னா அது ஒரு கதை மூலமாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம புத்தர் ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் இரண்டு வழிபோக்கர்கள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப களைப்பாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக ஒரு மரத்தடியில் உக்காந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் வெவ்வேறு ஊர்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ சாயங்கால நேரம், கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சமயம் அந்த வழியில் ஒரு விளக்கு வியாபாரி ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் கையில் நிறைய விளக்குகள்லாம் வச்சு விற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவங்ககிட்டையுமே வந்து, உங்களை பார்த்தா பயணம் செய்கிற மனிதர்கள் மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு இந்த விளக்குகளை வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா இரவு நேரத்தில் உங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா விளக்குகளையுமே காட்டுறாரு. அதை பார்த்த உடனே அந்த ரெண்டு பயணிகளில் ஒருத்தர், சரிங்கப்பா, இந்தந்த விளக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விளக்காக பார்க்குறாரு. அதில் நல்லா எரியிற ஒரு விளக்கை காசு கொடுத்து வாங்கிக்கிறாரு. இப்போ இரண்டாவது நபர்கிட்ட வந்து கேட்குறாரு. அவர் வந்து, இல்லைப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்போது இந்த இரண்டாவது பயணி என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியும் இந்த முதல் பயணி முன்னாடி தான் போயிட்டு இருப்பார், அவர் கையில் விளக்கு இருக்குது, அவர் எப்படியும் அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி போயிட்டு இருப்பார், நாம் அவர் பின்னாடியே நடந்து போயிடுவோம், இது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் காசு கொடுத்து இந்த விளக்கை வேற வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுது. இப்போ கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்ததுக்கப்புறமா இரண்டு பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இருள் காரணமாக இந்த முதல் பயணி அவருடைய விளக்கை வந்து பற்ற வைக்கிறாரு. நல்ல வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சத்தில் அந்த பயணி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அவர் பின்னாடியே இந்த இரண்டாவது பயணியுமே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள்லாம் வருது. அந்த காட்டுக்கு மத்தியில் தான் அந்த வழி போய்கிட்டு இருக்கு. அந்த வழியில் இந்த ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த வழி இரண்டாக பிரியுது. இப்போ இந்த முதல் பயணி இடது பக்கம் இருக்கிற அந்த வழியில் போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த இரண்டாவது பயணி அந்த வழியில் போகக்கூடாது. ஏன்னா இவர் போக வேண்டிய அந்த இடம் வலதுபுறம் போனால் தான் போக முடியும். இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல. அந்த இடத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுறாரு. அந்த முதல் பயணி அவருடைய வழியில் அவருடைய போக வேண்டிய அந்த திசையை நோக்கி வேக வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது பயணி ரொம்ப தனிமையில் அந்த காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு வெளிச்சமுமே இல்லை. ரொம்ப அடர்ந்த காடு, நிறைய மிருகங்களோட சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு உயரமான மரத்தில் மேலே ஏறி அந்த மரத்தோட கிளையில் ரொம்ப அமைதியாக உட்காண்ட்ருக்கிறாரு. அந்த இரவு பொழுது முழுவதுமே அதே மாதிரி ரொம்ப அமைதியாக அந்த மரத்தை மேலே உட்காண்ட்ருக்கிறாரு. அந்த இரவு பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு இரவாக இருக்குது. ஏன்னா விதவிதமான சத்தங்கள்லாம் கேட்குது. அந்த காற்றோட ஓசை, அந்த இலைகளை செய்கிற சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக அந்த காற்றோட சத்தம் இவரை ரொம்ப ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக கதிரவன் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த பயணியுமே அவருடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ தான் அவருக்கு தோணுது, ஒருவேளை அவர் நேற்றைய பொழுதே அந்த விளக்கு ஒன்று வாங்கியிருந்தார்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவர் போக வேண்டிய அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பார். இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு கௌதம புத்தர் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கப்பா, இந்த கதையில் வர்றதை போல தான் இப்போ எங்கிட்ட இருக்கிற இந்த அறிவு, எங்கிட்ட இருக்கிற இந்த ஞானத்தை வச்சு நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நடுவழியில் தத்தளிக்க ஆரம்பிச்சிடுவீங்க.
அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஒளியை உருவாக்குங்க, உங்களுக்குன்னு இருக்க ஒரு ஞானத்தை உருவாக்குங்க. அந்த ஞானத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா போதும், அதுவே உங்களை அந்த வாழ்க்கையில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போகும். அதனால் எப்போவுமே மற்றவங்களோட வழிகாட்டுதலை நீங்கள் எடுத்துங்க. ஆனால் அவங்க பின்னாடியே அவங்கள தொடர்ந்து போகணும்னு ஆசைப்படாதீங்க, ஏன்னா அப்படி போனீங்கன்னா நடுவழியில் தத்தளிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு, கௌதம புத்தர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த சீடர்களோட வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக சொல்லி கொடுத்துட்டாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பலவிதமான மனிதர்களை இங்கே சந்திப்பீங்க. அதுவும் இந்த இன்டர்நெட் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறமா தினம் தினம் பல முகம் தெரியாத நபர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான தகவல்களை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த தொழிலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடலாம், இந்த வேலையை செய்யுங்க சீக்கிரமாக லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஐடியாஸை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சரி வராதுங்க. நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி உங்களுக்குன்னு ஒரு ஞானத்தை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அதன் வழியாக பயணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்களை பின்தொடர்ந்தே போய்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும், அவங்க அவங்களோட டெஸ்டினேஷன் நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் நடுவழியில் நிற்கிற மாதிரி ஆகிடும். இதனால் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு கிடையாதுங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் கேளுங்க, நீங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்குங்க. ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க பண்ண எல்லா விஷயங்களையுமே பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் விட்டுடுங்க. உங்களுக்குன்னு ஒரு வழியை உருவாக்கி அதில் பயணம் செய்யுங்க, கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பெரிய வெற்றியாளராக மாறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.